மோசே எப்படியாக திரிஞ்சு சுற்றி வந்தார், ஆண்டவர்கிட்ட வரும்போது தேவ பர்வத்தில் வரும்போது தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது எப்படி பயந்து நடங்குகிறார். இந்த பயத்து, இந்த நடுக்கம், இந்த பயம், கத்தர் மேல வச்சிருக்கிற இந்த பயம், இந்த விசுவாசம், இந்த அதாவது இந்த அவருக்கு கொடுக்க இந்த கனம் மகிமை, இதுகெல்லாம் ஒரு மனுஷனை முன்ன தள்ளுகிறதுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு தேவனுக்கு எவ்வளவு பயந்து நடுங்கி தேவனுக்கு முன்பதாக நாம வந்து நடுங்கி நிற்கிறோமோ, அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி அங்கே நான் அவருக்கு முன்பதாக அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அங்கே அவருக்கு முன்பதாக நான் நடுங்கி நிற்கிறனோ, அவர்களை தேவன் இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவாருங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் சத்தத்தை கேட்ட வச்சுக்கு எனக்காக பயந்து காரியத்தை செய்வதற்கு இவன் தான் நல்ல ஆள், சொல்லதை சொன்னதை செய்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் வந்து எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் ஜனங்கள் நெருக்கினாலும், எவ்வளவுதான் ஜனங்கள் இடையூறு செய்தாலும், எவ்வளவுதான் ஜனங்கள் அந்த மனிதன் மேல அவ்வளவு பாரத்தை கொண்டு வந்தாலும், எனக்காக நிற்பான், என் நாமத்தை மகிமைப்படுத்துவான். ஹல்லேலூயா.